எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மஹிஷா. இன்றைக்கி உங்ககிட்ட என்ன டாபிக் நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு என்னோடய கருத்துக்களை, என்னோடய வியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்களுக்கு ஹாப்பினஸாக என்ன இருந்தால் உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, இல்லை என்ன நடந்தால் உங்களோட சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு வீடு கட்டினா நான் ஹாப்பியாக இருப்பேன்ப்பா, வீடு கட்டிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என் லைஃப்பில். ஒரு கார் வாங்கிட்டால் சந்தோஷம், ஆனால் கார் வச்சுருக்கவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கார் வாங்கிட்டால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. படித்து முடிச்சவங்களை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா சம்பளம் இன்னும் அதிகமாகணுங்க, அப்போ தாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை நல்ல சம்பளம் வாங்கி, நல்ல வீடு கட்டி, நல்ல கார் வாங்கி, நல்ல செட்டில் ஆனவங்களை கேட்டிங்கன்னா எனக்கு கல்யாணம் நடந்தாங்க தாங்க வாழ்க்கையில் சந்தோஷம் வாங்க, கல்யாணம் ஆனவங்களை கேட்டிங்கன்னா குழந்தை பிறந்தா சந்தோஷம். இந்த மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்கான அளவு வந்து ஒரு பொருள் ரீதியாகவோ இல்லை ஒரு வளர்ச்சி ரீதியாகவோ நம்மளோட வளர்ச்சியாகவோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் அது வந்து உடனே வந்து உங்களை வந்து கார் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, இல்லை படித்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரலைங்க. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, கார் வாங்கினாதான் என் லைஃப்பில் எனக்கு சந்தோஷம், நான் படித்து முடித்து நல்ல வேலை கிடைச்சாதான் என் லைஃப்பில் சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, உங்கள் முயற்சியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் வேலை கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் வரும் என் லைஃப்பில். எனக்கு வந்து கார் வாங்கினாதான் எனக்கு என் லைஃப்பில் சந்தோஷம் வரும், என் லைஃப்பில் வந்து நான் வந்து பெரிய கல்யாணம் பண்ணால் தான் சந்தோஷம் வரும், இல்லை குழந்தை பிறந்தால் தான் சந்தோஷம் வரும் அப்படின்ற ஒரு பின்பத்தை நமக்கு நாமே, இது நடந்தால் சந்தோஷம், ஸ்டெப் ஒன் நடந்தால் தான் எனக்கு சந்தோஷம், ஆனால் ஸ்டெப் ஒன் நான் தாண்டி மேலே நிற்கும் போது ஸ்டெப் டூ நடந்தால் தான் சந்தோஷம் அப்படின்ற இருக்கிற பின்பங்களை உடைச்சரிங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம முயற்சி செஞ்சு எல்லாத்தையும் நம்ம அடைவோம், நமக்கு அது கிடைக்கும், ஆனால் அது கிடைச்சாதான் நான் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன்ற விஷயத்தை மட்டும் எரேஸ் பண்ணிவிடுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம யோசிச்சு பாருங்களேன், அப்போது நீங்கள் இதெல்லாம் இல்லை சந்தோஷம், இதெல்லாம் ஹாப்பி இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ எது உண்மையான ஹாப்பி அப்படின்னீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் உணரலைன்னா இதை உணர்ந்து பாருங்கோ, ஒன்றும் இல்லைங்க. நம்ம மேலே ஒருத்தவங்க வந்து எதிர்பாராத அன்பு வைக்கிறாங்க தெரியுமா, இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு வைக்கிறாங்க தெரியுமா, அந்த அன்பை நம்ம உணர்றோம் தெரியுமா, அந்த உணரும் போது உங்களுக்கு வந்து உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். இந்த எட்டர்னல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. நம்ம நமக்கு பிடிச்சவங்க மேலே அன்பு காமிக்கிறோம் இல்லையா, நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அன்பு நீங்கள் காட்டுறதே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதையோ இல்லை ஒரு செடியோ நீங்கள் நடுறீங்க, அந்த விதை துளிர்த்து வெளியில் வரும்போது நீங்கள் அதை போய் பார்ப்பீங்க தெரியுமா, ஐயோ நான் வச்ச செடி வந்து துளிர்த்து வர்றதுன்னு சொல்லி அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அதுதாங்க லைஃப்பில் உண்மையான சந்தோஷம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை சமைச்சு வச்சு அவங்க நல்லாயிருக்குன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அதுதாங்க உண்மையான சந்தோஷம். நம்ம வந்து நம்மளோட தேவைகளை எளிமையாக வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து எப்பயுமே சந்தோஷமாக தாங்க இருக்கும். தேவையில்லாமையோ இல்லை மற்றவங்கள பார்த்தோ இல்லை அதிக பொருள் ரீதியாக இருக்கிற விஷயத்துக்கு ஈர்க்கப்படாமல் இருக்கிறதே நமக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் தரும். சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்றத தவிர்த்து நமக்கு எந்த விஷயம் சந்தோஷமாக கொடுக்கலை, எதனால் நம்ம பாதிக்கப்படுறோம், எந்த விஷயம் நம்மளை வந்து சந்தோஷம் இல்லாமல் பார்த்துக்கிறது, எது நம்மளோட சந்தோஷத்தை பாதிக்கிறதுன்னு நினச்சி அதை நம்ம அவாய்ட் பண்ணாவே நம்ம சந்தோஷமாக இருப்போங்க. நீங்கள் ஒரு 80 வயசு ஆகிட்ட பிறகு உங்கள் வீடு கட்டிட்டேன், கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வேலை செஞ்சேன்றது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறத விட, என்னை சுற்றி இத்தனை பேர் அன்பாக இருக்காங்க, நான் சின்ன குழந்தையிலோ 20 வயசுலேயே வளர்த்த செடி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறது தாங்க உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தது நம்ம சந்தோஷத்தை எது பாதிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்கல, ஏன் என்னோட கருத்துக்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, ஏன் அவங்க எல்லாரும் என்னை விரும்ப மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான். இதை உங்களோட வியூஸ்லேருந்தே பாருங்களேன். இப்போ
அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரி கண்ணோட்டத்தில் நீங்கள் அவங்கள பாருங்கள். ஸோ பார்க்குற எல்லாருமே உங்களை வந்து விரும்பணும், இல்லை பார்க்குற எல்லாருமே வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்தணும்னோ, அவங்க நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணுன்றோ எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்கள் இப்படி யோசிச்சிங்கனாவே, ஏன் இன்னொருத்தவங்க நம்ம வெறுக்கிறாங்க, ஏன் இன்னொருத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்டுக்கல, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற விஷயம் உடஞ்சிரும். ஸோ இதை குறித்து நீங்கள் கவலைப்படுறது நிறுத்திட்டு இல்லை கம்மியாகிடுத்துனாவே உங்களுக்கு சந்தோஷமாக தாங்க இருப்பீங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ் ஜாப்னால எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கனவே நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க, செய்கிற வேலையை வந்து விரும்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, நீ எந்த வேலையில் ஆசை வச்சுருக்கியோ, எந்த வேலை மேலே உனக்கு விருப்பம் இருக்குது, லவ் இருக்கோ, அந்த வேலையை செய்யுன்னு சொல்லுவாங்க. அதே தாங்க நானும் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் விருப்பப்படுற வேலையை நீங்கள் செய்யுங்க, இல்லை நீங்கள் செய்கிற வேலையை விரும்பி செய்யுங்க.
கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையை விரும்பி செஞ்சால் தான் அதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வரும். அந்த அவுட்புட் வந்து உங்களை ஷைன் பண்ணும். அவுட்புட் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னாவே அது வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு பேபேக் பண்ணும். எதர் சேலரியாகவோ இல்லை இன்க்ரிமெண்ட் ஆகவோ, அப்படி இல்லைன்னா உங்களோட வந்து பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் திரும்ப உங்களுக்கு அந்த வேலையில் ஈடுபாடு வந்து விருப்பம் வந்து நீங்கள் அதிகமாக செய்வீங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் தாங்க. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஹாப்பினஸையோ லவ்வையோ எதை நம்ம திருப்பி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஆடம்பரமாக இருக்கிற விஷயங்கள் என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் தரும், நான் பெரிய வேலையில் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் தரும், பெரிய பணக்காரனாக இருக்கிறது பணம் என்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் தரும், எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் தரும், நான் சொல்கிறத நாலு பேர் கேட்டால் தான் எனக்கு சந்தோஷம் தரும் அப்படின்ற பிம்பங்களெல்லாம் நீங்கள் உடைச்சாவே உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்றது. ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறதும் நமக்கு ஒரு மனத்துக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை தரும். ஒரு ரயில் பயணத்தில் போயிட்டுருக்கும் போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற செடிகள் கொடிகளை பார்க்குறதும் நமக்கு சந்தோஷம் தரும். நம்ம சுற்றி இருக்க விஷயத்தை நம்ம ரசிக்க கற்றுக்கிட்டாவே அது நமக்கு எட்டர்னல் ஹாப்பினஸை தருங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் என்னோடய வியூஸ், என்னோடய கருத்துக்கள் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணோம் இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. Icon, man, my girl about a 10. I should fuck her in the best, yeah.